அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு, ஒரு முக்கியமான பதிவும் கூட. மகாலயபட்ச வழிபாடு. மகாலயபட்ச வழிபாடுனா என்ன? இதை வந்து நீத்தார் கடமை, பித்திருக்கள் வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு இப்படி பல வகையிலும் சொல்லுவாங்க. மகாலயபட்சம் என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமி கழித்து பிரதமை முதல் அமாவாசை தினம் வரும் வரை இருக்கும் 15 நாட்களும் வந்து இந்த மகாலயபட்சம்னு சொல்லுவாங்க. மகாலயம் என்பது பித்ருக்கள் வசிக்கும் இடம், பித்ரு தேவதைகள் இருக்கும் இடம். இந்த பட்சம் என்பது 15 நாட்களை தான் பட்சம்னு சொல்கிறோம். அமாவாசை முதல் பௌர்ணமி வரை, பௌர்ணமி முதல் அமாவாசை வரை, இதுதான் வந்து பட்சம்னுவாங்க. இந்த பித்ருக்கள் வந்து இந்த காலகட்டம் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு நேராக வந்து நம்முடைய இல்லங்களை தேடி வரும் நாட்களை தான் வந்து இந்த மகாலயம் பட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா இந்த 15 நாட்களும் அவங்க நம்ம கூடயே இருக்க போகிறாங்க. அவங்க சூட்சம ரூபத்தில் நம்ம வந்து அவங்க இறைவன் எப்படி சூட்சம ரூபமாக இருந்து நம்மளை வந்து எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறாரோ அப்படி நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த காலகட்டம் நம் இல்லங்களில் வந்து நம்முடனே வசிக்க போகிறாங்க. இந்த மகாலயபட்ச தினங்களில் நம்ம 15 நாட்களும் அசைவம் சாப்பிடாமல் இல்லங்களையும் தூய்மையாக வச்சுக்கணும். நம்ம உடல் மனம் எல்லாமே தூய்மையாக இருக்கணும். வீட்டில் வந்து ஒரு சண்டை சச்சரவு, ஒரு கடிந்த சொல் எதுவும் சொல்லக்கூடாது. யார் மேலே என்ன கோபம் இருந்தாலுமே அன்றைய காலகட்டங்களில் இந்த 15 நாட்களும் கொஞ்சம் வந்து அமைதி காத்து நம்ம முன்னோர்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி நம்ம அந்த 15 நாட்களும் அவர்களை நம்ம மனதாரவும் மகிழ்ச்சியுடனும் நம்ம அவங்கள நம்மால் இயன்ற வகையில், ரொம்ப பெருசாக வழிபடணும்னு அவசியம் கிடையாது, நம்மால் இயன்ற வகையில் எளிமையான முறையில் அவர்களுக்கான பித்ரு தர்ப்பணங்களை செய்யும் பொழுது அவர்கள் மனம் மகிழ்ந்து நமக்காக இறைவனிடம் மன்றாடி அனைத்து வகையான சுப காரியங்களையும் நடைபெறுவதற்கு இறைவனோட வந்து பிரார்த்தனையே வைப்பாங்க. இறைவனுக்கும் நமக்கும் வந்து ஒரு பாலமாக இருப்பவர்களே நம்ம முன்னோர்கள் தான். அன்றைய தினங்களில் இந்த மகாலயபட்ச தினங்களில் நம்ம வந்து 15 நாட்களுமே தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்படி இல்லைங்க, எனக்கு நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் வெளியூரில் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் முடியாது அப்படின்றவங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் கொடுக்கலாம். இல்லை எனக்கு தர்ப்பணம்லாம் கொடுக்குற அளவுக்கு இல்லை, ஒரு எளிமையாக சொல்லுங்கன்னா அதுக்கும் வழி இருக்குது. இந்த வழிமுறைகளில் ஏதாவது ஒரு வழிமுறையை அன்பர்கள் இயன்ற அளவு பின்பற்றி இந்த பித்ருக்கான கடமையை நிறைவேற்றும் பொழுது நீங்கள் நல்லா பாருங்கள். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது இந்த வருடத்தில் நீங்கள் இருக்கிற நிலைமைக்கும் வர வருடத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிலைமைக்கும் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயம் உண்டு. எந்த ஒரு செயலையும், எந்த ஒரு வழிபாட்டு முறையையும், எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதற்கு பலம் பல மடங்கு, அதற்கு மேல் பலன்கள் அதிக அளவு நடைபெறும். இந்த மகாலயபட்ச தினத்தில் தான் பித்ருக்கள் ஆகட்டும், எந்த லோகத்தில் இருந்தும் ரிஷிகள் முனிவர்கள் எல்லா ஜீவராசிகளுமே, இந்த தேவர்கள் அனைவருமே வந்து இந்த காலகட்டத்தில் தான் பூலோகத்தில் வந்து அவங்களுடைய பித்ருக்கான கடமையை செஞ்சுட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மகாலயபட்சத்தில் என்ன செய்யலாம்? 15 நாளும் நீர்நிலைகளில் ஒரு ஐயருக்கு நம்ம வந்து சொல்லி நம்ம 15 நாளும் வசதி இருக்கவங்க தர்ப்பணம் செய்யலாம். இந்த 15 நாளும் முடியாதுன்னு சொல்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட 4 நாட்கள் இருக்குது, அதாவது மகாபரணி 24/9/2021, அது வெள்ளிக்கிழமை வருது. வதிப்பாதம் 28/9/2021 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. மத்தியாஷ்டமி 29ஆம் தேதி வருது, 29/9/2021 புதன்கிழமை. அது மட்டும் இல்லை, கஜச்சியான்னு சொல்கிற 4/10/2021, 24, 28, 29 அக்டோபர் 4ஆம் தேதி. இந்த 4 நாட்களில் வந்து நீங்கள் நீர்நிலைகளில் போய் தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த நாட்கள் மட்டும் கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், மகாலய அமாவாசை அன்றைக்கும் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யணும். அது மட்டும் இல்லை, உங்கள் தாய் தந்தையருடைய இறந்த திதி, எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, எங்கள் அம்மா அப்பா இறந்த திதியே தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த 15 நாட்களில் அந்த திதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு போய் நீங்கள் நீர்நிலையில் கொடுப்பதும் மிகவும் விசேஷம். இதையும் கொடுத்துட்டு 6ஆம் தேதி புரட்டாசி
மாதம் வரும் அமாவாசை, அதாவது புரட்டாசி மாதத்தில் வர அமாவாசையை தான் நம்ம மகாலய அமாவாசைன்னு சொல்கிறோம். அந்த அமாவாசை அன்றும் நம்ம நீர்நிலைகளில் போய் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன் இந்த மகாலய அமாவாசைக்கு இவ்வளோ சிறப்புன்னு சொன்னால், மற்ற அமாவாசை கிரகண நேரத்திலலாம் நம்ம செய்கிறது வந்து நம்ம தந்தை, நம்ம தந்தையோட தந்தை, நம்ம தந்தையோட தந்தை, நம்ம தாத்தா, தாத்தாவோட அப்பா, நம்ம அப்பா, இந்த மூணு தலைமுறைக்கு போகும். அம்மா வழியில் ஒரு மூணு தலைமுறைக்கு 12 பேருக்கு மட்டும்தான் போவோம். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய இந்த மகாலயபட்ச அமாவாசையில் காருணிகர்கள் எனப்படும், காருணிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காருணிகர்கள்னால் யாருன்னா, நம்ம மாமா மாமி, அண்ணன் அண்ணி, நம்ம சித்தப்பா சித்தி, தம்பி தம்பி பொண்டாட்டி, நம்ம நண்பர்கள், குரு, அந்த மாதிரி என்னை அனைவருக்குமே, பெரியம்மா பெரியப்பா அப்படின்னு நம்ம உறவு முறைகள் அனைவருக்குமே, நம்ம குருவான் நினைக்கக்கூடியவங்க, நம்ம ஃப்ரெண்டு, நம்ம வெல்விஷர் அனைவருக்குமே, அவங்க இறந்தவங்களுக்கு கூட, அவங்க ரத்த சம்பந்தமே இல்லாதவங்க கூட, இந்த நாட்களில் நம்ம செய்யும் அவர்களை நினச்சி நம்ம வந்து ஒரு தர்ப்பணம் செஞ்சால் அவங்கள போய் சென்றடையும். அவங்க வந்து மனம் குளிர்ந்து நமக்காக இறைவன் கிட்ட வந்து வேண்டி நம்மளுக்கு அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுத்தருவதற்கு ஒரு பாலமாக அமைவார்கள். அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகாலயபட்ச தினங்களுக்கு ரொம்ப விசேஷம் அதிகம். அது மட்டும் இல்லை, இந்த தினங்களில் வந்து நம்ம செய்யும்பொழுது எனக்கு வசதியே இல்லைங்க காசி கயா ராமேஸ்வரம் போகிறதுக்குன்றவங்க எளிமையாக செய்யலாம். ஒரு சிலர் வந்து ஐயருக்கு கொடுத்து நம்ம செய்ய போகிறோம் இந்த 15 நாளும், அப்படி இல்லை இந்த குறிப்பிட்ட 4 வந்து செய்ய போகிறீங்க, மகாபரணி, வெதிப்பாதம், மத்தியாஷ்டமி, கஜச்சா, இல்லை அவங்க இறந்த திதி தெரிஞ்சவங்க அதில் செய்ய போகிறீங்க. அப்படியும் இல்லைங்க அந்த 15 நாளும் எனக்கு செய்ய முடியாது, மகாலய அமாவாசை அந்த ஒரு தினத்துக்கு செய்ய முடியும்னா தாராளமாக செய்யுங்க. அது செய்யறதோடு மட்டும் இல்லாமல் இந்த 15 நாளும் வீட்டில் எளிய முறையில் ஒரு எளிய வகையில் ஒரு பரிகாரம் பண்ணலாம். அது என்னன்னு கேட்டால், சாதம் ஒரு சுத்தமான தண்ணியில், ஏன்னா ஒரு சாதத்தை வடித்து சுத்தமான நல்லெண்ணெய் கலந்து அதில் 2 எள்ளும் சேர்த்து உருண்டை பிடிச்சி நீங்கள் 15 நாளும் அந்த படம் இருந்தால் அந்த இறந்தவங்க படத்துக்கு முன்னாடி வச்சு அதை வந்து நெய்வேத்தியம் நீரில் ஆவிட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணி அதை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதை வந்து காக்காய்க்கு வச்சுட்டு வரும்பொழுது இது எளிமையான பரிகாரம். இப்படி செய்யும்பொழுதும் அந்த பித்ருக்கள் வந்து மன மகிழ்வுடன் அதை ஏற்றுக்கொள்வார். உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தகுதி என்ன, உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, உங்களால் செய்ய முடியுமா, நீங்கள் வச்சுக்கிட்டே செய்யலையா, இல்லை உங்களுக்கு நேரமின்மையா, இல்லை உங்களுக்கு இயலாமையா என்று அந்த பித்திருக்களுக்கு தெரியும். அவங்க வந்து அன்றைய தினம் வந்து சூட்சுமமான ரூபத்தில் வந்து நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒளி வந்து அவ்வளோ இதுவாக இருக்கும், அதை நம்ம பார்த்தா நம்முடைய வந்து நம்மளை பாதிக்கின்றதுனால தான் அவங்க சூட்சம ரூபத்தில் அந்த 15 நாளும் நம்மளுடனே வசிப்பார்கள். அந்த காலகட்டம் நம்ம குடும்பங்களில் வந்து யாரும் யாருடனும் சண்டை சச்சரவு போடக்கூடாது. நம்ம இல்லங்களை வந்து தூய்மையாக வச்சுருக்கணும், நம்ம உடல் மனம் ரெண்டும் தூய்மையாக இருக்கணும், அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்ளணும். நம்ம வீட்டில் ஒரு விருந்தாளி வந்துட்டால் நம்ம எப்படி இருப்போம், அந்த மாதிரி அவங்கள வந்து முழு மனதோடு அவங்க வந்திருக்காங்க, நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதார நினைத்து அவர்களை தொழும்பொழுது அவங்க அடையக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஒரு சிலர் நினைக்கலாம், என்னங்க முன்னோர்கள்லாம் வந்து இன்னொரு மறுபிறவியை எடுத்துகிட்டு இருப்பாங்களே, நீங்கள் வந்து இதை கொடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னு, தர்ப்பணம் கொடுங்க, சிராதம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லலாம். அப்படியே பிறந்திருந்தாலும் நம்ம கொடுக்குற அந்த சிராதம் வந்து அவங்களுக்கு வந்து உணவாய் போய் சேரும். அது மட்டும் இல்லை, இந்த நாட்களில் வழிபடுறது வந்து பித்ரு தேவதைகளையும் மகிழ்வுபடுத்தும். அதாவது ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு தேவதை இருக்கும், அதுலேயே பித்ருக்களுக்குன்னு ஒரு தேவதை இருக்குது, அந்த பித்ரு தேவதைகளையும் சென்றடையும். அதனால தான் ஒரு குடும்பத்தில் வந்து நீண்ட நாட்களாக ஒரு குழந்தை பேர், ஒரு தொழில், ஒரு நிரந்தர ஒரு செல்வ செழிப்பின்மை, ஒரு உடல் சுகக்குறைவு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பணம் ஒரு தாராளமாக இல்லை, குடும்பத்தில் ஒரு சதா ஒரு இணக்கம் இல்லாத நிலை, ஒரு அன்பு இல்லாத நிலை, இதை அனைத்துமே மாறும். நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இந்த பித்திருக்களுக்கான காரியங்களையும் இந்த சிராதத்தையும் செய்யும்போது நீங்கள் அடையக்கூடிய பலன்களுக்கு அளவே கிடையாது. இந்த மகாலயபட்ச தினங்களில் வந்து இந்த 15 தினங்களும் 15 திதிகள் வரும். இந்த ஒவ்வொரு திதியிலையும் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து நம்ம வந்து இந்த தர்ப்பணம் செய்ய போகிறோம். தர்ப்பணம் செய்யும்பொழுது அவங்க வந்து மன மகிழ்ச்சி அடைவாங்க. இந்த வருகின்ற நவமி திதி அன்னைக்கு வந்து 30/9/2021
வியாழக்கிழமை அன்னைக்கு நவமி திதி வருது. அன்றைய தினங்களில் வந்து வீட்டில் வந்து சுமங்கலியாக இறந்த பெண்மணிகளுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க. அன்றைய தினம் வந்து நம்ம தர்ப்பணம்க்கு தந்து அந்த ஒரு 3-5 சுமங்கலி பெண்களை வரவழித்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆடை தானம் ஒரு அன்னதானம் கொடுக்கும்பொழுது அந்த ஆத்மாக்கள் வந்து மிக்க மகிழ்ச்சியோடு நம்மளுக்கு பல விதமான பலன்களை வந்து வாரி வழங்கும். அது மட்டும் இல்லை, துவாதசி திதி அன்னைக்கு வீட்டில் சன்னியாசியாக போயிட்டாங்க, வீட்டை விட்டே காணாமல் போயிட்டாங்க, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அன்றைய தினம் வந்து நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். துவாதசி திதி அன்று அது வந்து 3/10/2021 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. அன்றைய தினம் வந்து சன்னியாசியாக போனவங்களுக்கு எங்கே போனாங்கன்னே தெரிலங்க, இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் தரலாம். சதுர்தசி திதி அது வந்து 5/10/2021 அன்னைக்கு வருது. அந்த சதுர்தசி திதி அன்னைக்கு விபத்தில் இருந்தவங்க, வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது ஒரு அகால மரணம் அடைந்தவங்க, அதாவது இந்த ஒரு இயற்கைக்கு மாறாக மரணம் அடைந்தவங்க, அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அவங்க தானாகவே வந்து இறப்பை தேடிக்கிட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு அகால மரணம் அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சதுர்தசி திதி அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் செய்வது வந்து அவங்களுக்கு போய் சென்றடையும், அது வந்து நம்மளுக்கு இருக்க தோஷங்களையும் போக்கும். இப்படி இந்த மகாலய பட்ச தினத்தில் அதாவது வருகின்ற 21ஆம் தேதி முதல் 6/10/2021 வரைக்கும் நம்ம வந்து இந்த மகாலய பட்ச தினங்களில் வழிபாடு செய்யும்பொழுது நம்ம பலவிதமான பலன்களை வந்து அடைகிறோம். ஏன்னா ஒருத்தர் இறந்தாலே 12 தினங்கள் வரைக்குமே அவங்க பிரேதந்தான். அவங்க இறந்தவங்கள நம்ம அடக்கம் பண்ணிட்டாலுமே 12 தினங்கள் வரைக்கும் அவங்கள வந்து நம்ம பிரேதமாக தான் வந்து நம்ம கருதணும். அதன் பின்னாடி தான் அதுக்காக தான் வந்து 16வது நாள் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து காரியம் செய்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மகாலய பட்சத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியாத கிடைக்க பெற்ற ஒரு சிறப்பான நாள் இன்றைய தினங்களில் வந்து நம்ம முன்னோர்களை வழிபடும் பொழுது, முன்னோர்கள் யாரும் வந்து என்னை வழிபடல செய்யலன்ட்டு நம்மளுக்கு ஒன்றும் வந்து அவங்க தீமையோ ஒரு சாபனையோ நம்மளுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. அவங்க மன மகிழ்வோடு இருக்கும் பொழுது நம்மளுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து அதிகப்படியாக நடக்கும். எப்படி ஒரு குழந்தை வந்து நம்மக்கிட்ட ஒரு பொருளை கேட்குது, நம்ம சாதாரணமாக இருக்கும்போது கொடுத்துருவோம், இதே மகிழ்ச்சியாக இருக்கும்போது 10 ரூபா கேட்டால் அந்த இடத்துல 100 ரூபா தருவோம். அப்படி தான் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம இல்லங்களை தேடி வரும்பொழுது நம்ம அவங்க மனம் மகிழுமாறு நம்மால் இயன்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம இந்த தர்ப்பணங்களை செய்யும் பொழுது அவங்க மனம் மகிழ்வுடன் நம்ம குடும்பத்தில் பலவிதமான சகல விதமான தோஷங்களும் போகும். நம்ம ஜாதகத்திலேயே அந்த 9 கிரகங்களும் நல்ல நிலைமையில் அமைந்து எந்தவித தோஷங்களையும் போக்கி நம்மளுக்கு சிறப்பான பழங்களை வாரி வழங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அமைஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து நம்மளுக்கு இறைவன்கிட்ட கேட்டு பலவிதமான நல்லாசிகளையும் வாங்கி தருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லுவேன், இந்த வழிபாடு முறையை வந்து நீங்கள் பின்பற்றினாலும் பின்பற்றாவிட்டாலும் உயிரோடு இருக்கிற நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம தாய் தந்தைகளை வந்து இறுதி காலத்தில் நம்ம வந்து அவங்க மனம் கோணாமல் அவங்க கண்கள்லேருந்து ஒரு சட்டு கண்ணீர் விடாமல் நம்ம அவங்கள கடைசி வரை பாதுகாக்கும் பொழுது இறைவன் வந்து அவரே வந்து நம்ம கேட்கவே வேணாம், அவரே வந்து நம்மளுக்கு தேவையானது செஞ்சுட்டு போயிடுவார். நம்மளுக்கு யார் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதுவே இருக்குது, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டு தெய்வமே 4வது தான் வருது. அதனால் அந்த தாய் தந்தையருக்கு தேவையான அவங்க என்ன கேட்க போகிறாங்க, வயசான காலத்தில் ஒரு அவங்களுக்கு உணவு உடை இருக்க இடம், அது மட்டும் இல்லாமல் அவங்க கூப்பிடுற குரலுக்கு நம்ம வந்து போய் நிற்கிறது, அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அவங்க மனசறிஞ்சு அவங்க வாழ்த்துற வாழ்த்துக்கள் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து ஏணிப்படிகளாக நம்மளை ஏற்றி செல்லும். அவங்களுடைய ஆசிகள் தான் முதல்ல வேணும். நம்ம இறைவனை வழிபடுறோமோ இல்லையோ நம்ம தாய் தந்தையருடைய ஆசி பெரியவர்களுடைய ஆசி இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வெற்றி படிகட்டுகளாகவும் அமையும், நம்ம கர்ம வினைகளையும் குறைக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கே கிடையாது. அன்பர்கள் அனைவரும் இந்த எளிய வழிபாட்டினை வந்து பின்பற்றி இந்த மகாலய பட்ச தின வழிபாட்டை வந்து அவரவருக்கு இயன்ற வகையில் வந்து நீங்கள் மேற்கொண்டு பலவிதமான சிறப்பு பலன்களையும் அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த வருடம் கடைபிடித்து பாருங்கள், அடுத்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பலவிதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்களே வந்து மனப்பூர்வமாக கண்கூடாக அறிவீங்க. அப்படி இல்லை நடக்கலைன்ட்டா கூட என்ன நீங்கள் சொன்னீங்க நடக்கலைன்னு நினைக்கக்கூடாது. நம்மளுடைய கர்மா குறையுது, நம்மளுக்கு இருக்க
கர்மா குறைஞ்சி நம்ம முன்னேற்றத்திற்கான பாதை வந்து சீராகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நடைமுறையில் வாழும் தாய் தகப்பனுக்கு உரிய மரியாதையை கொடுங்க. அதுவே வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிகாரனே நான் சொல்லுவேன். நான் இந்த மகாலய பட்சிய வழிபாட்டில் வந்து இந்த கஜச்சாயை என்ற ஒரு தினம் வருது. இந்த கஜச்சாயை என்ற தினம் வந்து 4/10/2021 திங்கக்கிழமை அன்னைக்கு. அந்த கஜச்சாயை என்ற நாளில் நம்ம கொடுக்குற தர்ப்பணம் வந்து மிகப்பெரிய அபரிமிதமான பலன்களை அளிக்கும்னு சொல்கிறாங்க. இதற்கு என்ன அர்த்தம்னா, கஜம் என்றால் யானை, சாயை என்றால் நிழல். அதனால் யானை போன்ற பலம் வாய்ந்த மிகப்பெரிய அரிய பலன்களை இந்த நாட்களில் பித்ரு தர்ப்பணம் செய்யும்போது நம்ம அடைவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்றைய தினம் வந்து நம்ம பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்து வீட்டில் விளக்கேற்றி காகத்திற்கு அன்னமிட்டு இந்த பித்ரு வழிபாட்டை நம்ம செய்யும்பொழுது வீட்டில் வந்து நல்ல செல்வ செழிப்பும் வீடு மனை வாகன யோகமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, 7 தலைமுறைக்கும் நம்மளுடைய சந்ததி பெருகும். இல்லங்களில் சுப நிகழ்வு அனைத்துமே சிறப்பாக நடைபெறுமா. அதனால் அன்பர்கள், இந்த 15 நாளும் தர்ப்பணம் கொடுக்க முடியாட்டினாலும் நான் மீண்டும் ஒரு முறை வந்து வலியுறுத்தி சொல்கிறேன், இந்த 4 கொடுக்க முடியாட்டையும் சரி, இந்த கதைச்சாய என்ற நாளில் 4/10/2021 திங்கக்கிழமை என்றாவது கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்க. அது மட்டும் இல்லை, அன்றைய தினம் கொடுத்தாலும் நம்ம வந்து மகாலய அமாவாசை அன்றைக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா அது வந்து அனைவரையும் போய் சென்றடையக்கூடியது. அதனால் இந்த வழிபாட்டை வந்து சிறப்பாக மேற்கொள்ளுங்க. அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன்.